நம்ம பிஎஸ்வாலி ஆப்ல சிடி சங்கர் டிக் 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 சேவ் புரோஜகல் இது போன்ற விண்டேஜ் த்ரில்லர் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஹெச்டி வெர்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல போய் நம்ம பிஎஸ்வாலி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஹெட்செட்டை போட்டு த்ரில்லர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லாஸ்ட்டாக போகும்போது ஒரு ஐடியா சொல்லுவேன், இதான் மச்சா ஃபேக்ட், உங்களுக்கு எனக்கு பிடிக்காது பட் தான் நான் சொல்கிற மச்சா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்கின காசு வேலை பார்த்தோன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டீ கல்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சுன்னா பே கான்செப்ட் வச்சு தான் பேச ஆரம்பிச்சானே. போய் நின்னா மூணு கார், ஒரு ரெண்டு கார் ரிவர்ஸ், ஒரு கார் யூ-டர்ன்ல வருது. பிளாக்ஷிப் சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமுந்திரி. பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய அறிமுகம், அவர் வந்து நிறைய ஒரு அற்புதங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறவர் தான். கல்லூரி மூலமாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறமா படிப்படியாக மாறியில் நம்ம எல்லோருடைய மனதிலும் நீங்காத இடம் பிடிச்ச கல்லூரி வினோ நம்ம கூட இருக்கார். வணக்கம். ஹாய், வணக்கம். ஸோ ட்ரிப் படம், ஏன்னா அது ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து சரி எல்லாம் இப்போ இந்த டைத்தில் வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஸ்டேட்டஸ் தான் எல்லோரும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ட்ராவல் சம்மந்தமாக இருக்க போகுது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமாக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நிறைய சஸ்பென்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ட்ரிப்? ட்ரிப் படம் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் தலைக்கோணம் கொடைக்கானல், இங்கே தான் கொடைக்கானல் கம்மியான தான், தலைக்கோணம் தான் ஃபுல் ஷூட்டு. அந்த லொக்கேஷனை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ், எனக்கு டவர் இல்லாத இடம், கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இங்கே முன்னாடி போகிறவன் தெரியாது, மரங்கள் கவர் ஆகிருக்கும், அந்த மாதிரி இடம்தான். பட் என்னென்னா இது ஒரு அட்வென்ச்சர் மூவி அப்படிலான்றதை தாண்டி ஷூட்டோ ஸ்கிரிப்டோ எல்லாமே அதான் ஹியூமர் அப்படி தான் இருக்கும். பட் இருந்த டீம் இருக்குல்ல, சித்து, விஜய், ராகேஷ், ராஜேஷ், இவங்க ஜெனி, லக்ஷ்மி பிரியா, இதெல்லாம் ரொம்ப ஃபன் டீம் அமைஞ்சிருச்சு. டைரக்ஷன் டீம், அஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஃபன் டீம் அமைஞ்சிருச்சு. அதனால் முழுக்க முழுக்க அது எவ்வளோ பெயின் கஷ்டம் என்ன இருந்தாலும் அது ஃபுல்லாக ஜாலியாகவே போச்சு. ஸோ சித்து அவங்க கூட உங்களுக்கு காம்பினேஷன், ஆ தலைமை கூட ஃபுல்லாக இருக்கு. ஸோ பண்ணுறோம் தான். ஸோ அதில் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெமரி இருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபன் பண்ணது? இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நைட் சீக்வன்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து அஸ்டன்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபயர் கேம்ப் மாதிரி சும்மா ஒரு மான்டேஜ் மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. அப்போ டைரக்டர் சொன்னார், ஏதாச்சும் சீக்வன்ஸ் என்ன என்ன மேட்டர் இருந்தால் சொல்லுங்கள், டெவலப் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ நானும் சித்து ஒரு விஷயம் ஒன்று பிடிச்சி ஒரு காமெடி, ஒரு ப்ரொப்போசிங் சீன், ஜெனிக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. நீங்கள் பண்ணுற மாதிரியா? சித்து பண்ணுறேன். ஸோ பண்ணுற மாதிரி அந்த சீனில் வந்து சித்துக்கு வந்து நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இதான் மச்சான் மேட்டர். சித்து வந்து என்ன பண்ணுவான், ஏய் நீ சும்மாரு சும்மாருன்னுமா. லாஸ்ட்டாக போகும்போது ஒரு ஐடியா சொல்லுவேன், இதான் மச்சான் ஃபேக்ட்டு, உனக்கு எனக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் நான் சொல்கிற மச்சான், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். அதனால் அந்த ப்ரொப்போசல் சீனு சொதப்பிடும். இதுதான் அந்த இது. ஸோ அந்த சீன் வந்து நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு டப் முடிச்சுட்டும் செமையாக சிரிச்சிருந்த சீனு. மேபி நான் ரிவீல் பண்ண முடியாதுன்றதுக்காக கொஞ்சம் வாழ்க்கை வார்த்தைகள் மின்னு துப்பி அப்படி பேசிட்டு இருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் நார்மலான வீடியோலே ஃபன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போது தான் சித்து என்ன என்னென்னலாம் ரகலை பண்ணியிருக்காருன்னு. அண்ட் ஒன் மோர் திங், சித்து பற்றி நான் சொல்கிறேன், நாட் அ பிளாக்ஷிப்காக நான் சொல்ல, சித்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஃபன் பண்ணுற மூலிமா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்து மூலிமா சித்து வந்து ஜஸ்ட் ஃபன் பண்ணுறோம், ஒரு ப்ராங்க் ஷோ பண்ணுற ஒரு விஜே அந்த மாதிரி மெட்டீரியலை தாண்டி ஒரு ஆர்டிஸ்டுக்கான மெட்டீரியல்ன்றதும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஸோ சம. நீங்கள் மாரியில் நடித்ததுக்கப்புறம் ஒரு தனியான ஒரு 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 இமேஜ் இருந்துச்சு. ஸோ அவங்கள வச்சு நிறைய மீம்ஸ் வந்துச்சு. நான் கூட உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர்லாம் வச்சுருக்கேன். நான் இப்போ உங்கள் நம்பர் வைக்க தான் இப்போ தான் அமைச்சிருந்தோம். ஸோ அந்த ஸ்டிக்கர் வரைக்கும் வந்துட்டீங்க. அது வந்து கல்லூரி படத்துடைய டைலாக். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஃபார்ம் ஆகுது, அதை உடச்சி அடுத்தது வேற ஏதாவது ஒரு பரிமாணத்தில் பண்ணணும் அப்படின்னு நினச்சது தான் இந்த ட்ரிப்பா இல்லை? அப்படி கிடையாது. நான் எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது என்ன நினைப்பேன்னா, அந்த படம் வந்து ஒரு 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 வைப் தான், அது அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது நான் ரொம்ப யோசிப்பேன். இந்த படத்துடைய கதை கேட்கும்போது எனக்கு வந்து இந்த படத்தில் சம்திங் ஏதோ சேலஞ்சிங் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏதோ அந்த படத்து ஏதோ ஒரு விஷயம், ஒன்ஸ் இந்த படத்துல ரீச்சோ ஒரு சில விஷயம் ஒரு பாசிட்டிவாக ஒரு குத்திட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி குத்துன படம் தான் இது எனக்கு. ஓகே. அண்ட் இந்த படத்தில் யூஸ்வலாக ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ பக்கத்தில் போய்ட்டு நின்று மச்சான் அப்படி கலாய்க்கிறது அப்படி மட்டும் நான் பண்ணாமல் கொஞ்சம் வாங்கின காசு வேலை பார்த்தோன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ படத்தை தாண்டி இல்லை ப்ரோ, படத்துக்கு இப்படி சொல்லிட்டீங்க. இல்லை ப்ரோ, அது இல்லை, நம்ம ஒவ்வொரு படத்துக்கான விஷயம் தானே. இந்த படத்தில் வந்து நிஜமாக நான் மெனக்கெட்டுருக்கேன். ஸோ படம் பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்க, ஓகே இந்த படத்துக்கு ஒரு பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு தோணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு மேல் லீடோட பண்ணும்போது நிறையா டிஃப்ரெண்ட்டு டைப் ஆஃப் டைலாக்ஸ் உங்களுக்கு தோணும், சீன்ஸோ ஏதோ ஒரு விஷயம் பர்ஃபார்ம் பண்ண தோணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டி போட்டு நடித்த மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஃபுல் போட்டி தான். ஸோ அவங்க வரும்போது ஆமாம் எனக்கு சொன்னேன்னா, அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு நாள் ஷூட் அப்போ சொல்லியிருந்தாங்க, அந்த சீக்வன்ஸ் எடுத்த அன்றைக்கி தான், இந்த சீனில் இன்னும் கூட மோர் ஃபன் பண்ணுங்க அப்படின்னாங்க.
நான் ஏன் அப்படின்னு ரியாக்ட் மட்டும் பண்ணேன். இல்லை யோகி பாபு சார் கருணாகரன் சார் வரும்போது அவங்க காமெடி அவங்க ஃபில் பண்ணிட்டுருவாங்க, நம்ம வந்து ஜஸ்ட்டு ட்ராவல் ஆகிற மாதிரி கூடாது, நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும்னு இருந்தோம். ஸோ அந்த நாலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது ரொம்ப நியாயமான ஒரு அறிவாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற என்னென்ன விஷயம் மூவ் ஆகுது அப்படின்றது. ஆமாம், ஸோ நம்ம இந்த சீனும் வந்து சாதாரண சீனாக வந்து கடந்து போயிடக்கூடாதுன்றத வந்து அவங்க அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபன்னான எலிமெண்ட்ஸ் இருக்குது, சஸ்பென்ஸ் நிறையா இருக்கு, நான் அந்த பரிமாணத்தில் தான் கேட்கணும்னு நினச்சேன். பட் நீங்கள் சொல்லும்போது தான் உங்களுடைய ஒரு ஒரு காமெடி டைலாக்குக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியுது டீமாக. ஸோ இதில் வந்து ட்ரெய்லரில் கடைசியாக பார்க்கும்போது நாங்கள் முடியும் போது ரொம்ப ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. அப்படி உங்களுக்கு ரொம்ப சஸ்பென்ஸ் ஆகி கிட்டத்தட்ட பயந்த மூமெண்ட் எதாவது இருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்? படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியான மூமெண்ட் என்னென்னா, நான் இந்த இதில் ஒரு பிட்புல் டாகோட ஃபைட் பண்ணியிருக்கேன். அந்த டாக் வந்து எப்படின்னா ரொம்பவே செம்ம இது. நான் அப்போது ஒரு வெஜிடேரியனாக இருந்தேன் அப்போது. ஸோ அப்போ டெய்லி ஏதாச்சும் சிக்கன் சாப்பிடாமல் பிரியாணி சாப்பிட்ற வெஜிடேரியன் அந்த மாதிரி வச்சு. ஸோ டெய்லி சிக்கன் சாப்பிடுவேன். அது எங்கள் பக்கத்து ரூம், என் ரூமு சிது ரூமு, சித்துக்கு அப்புறம் அந்த ரூம். ஸோ அது டெய்லி கறிலாம் கொடுத்து அந்த ட்ரெயினர்கிட்ட கவுத்தட்டுவேன், சொல்லுங்கண்ணே இல்லை நாய் கறி எடுத்து வந்தேன், என்னங்கண்ணே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, நான் கூட அது கறி போடாமல் இன்றைக்கி வெறும் ரைஸ் மட்டும் தான் போடலாம்னு நினச்சி, அதெல்லாம் போடாது, குழந்தைக்கு போட்டுன்னு ஒரு இப்படியே போயிடுச்சு. அது ஒரு ஒரு வாரமாக நடிச்சிட்ருக்கு, என் கூட ஒரு 8வது நாள் 7வது நாள் சீக்வன்ஸு. அன்றைக்கி நடிக்கிறேன், நடிக்கும்போது யூஸ்வலாக டாக் வந்து எல்லாமே சொல்லுவாங்க ட்ரெயின்டு டாகு தானே, ட்ரெயின்டு டாகுன்றது கடி கடிக்காதுன்னு சொல்கிறது தான் ட்ரெயின் டாக், கடிக்கிறாம நடிக்கிறதுக்கு பேர் ட்ரெயின் டாக் கிடையாது. ஸோ கடி கடிக்காதுன்னா நம்ம சினிமாக்காக வளர்க்குற நாய் தான் கிடையாது. ஸோ அந்த நாய் என்ன பண்ண, ஐ மீன் அந்த பிட்புல் என்ன பண்ண, ராம்போ என்ன பண்ணால் சீனில் நடிச்சுட்டு இருந்தால் வந்து இது பண்ணி கடிக்கிற மாதிரி சீக்வன்ஸு, நல்லா லாங்காக. இப்போ எப்படி தலைவன் கேமரா இவ்வளோ கிட்டலாம் கிடையாது, நல்லா தள்ளி வச்சுட்டாங்க, ஃபுல்லாக ஷூட் பண்ணுறான். அவன் வந்து நான் அவன் நினச்சிட்டான் இன்றைக்கி இவன் தொண்டையோ இவன் தலையோ தான் லஞ்சுன்ற மாதிரி அவங்க என்னை பரட்ட ஆரம்பிச்சிட்டான், போட்டு பரட்டுறான், நானும் இது பண்ணுறேன் நடிக்கிறேன். இப்போ அவன் கத்துவோம்ல, இப்போ டப்பிங்கில் வந்து ஏமாற்றிடுவான் அப்படின்வோம், ஆனால் உண்மை வந்து டே டே கடிகாரா டே 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 மாஸ்டர் வந்து புடிடாடே அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் போட்டுக்கிறோம், அப்படி ஃபுல்லாக பண்ணுங்கிறேன். அவன் வந்து பயங்கர பிரில்லியன்ட் ப்ரீடுங்க, அது டேஞ்சரஸ் பிரில்லியன்ட். நம்ம யூஸ்வலாக ஒரு டாய் வந்து டீ கடைக்கெட்லாம் போகும்போது ஒரு ரூபா பிஸ்கட் போ, அது நாய் சாப்பிடும் போதே நம்ம யோசிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அது நாய் 4 வாட்டி கூப்பிட்டுருப்போம், அப்படிலாம் கூப்பிடுவோம். தலைவன் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டா பார்த்துருப்பேன், இவன் யார் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், இவனுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பைட் போட்டு அவனுன்ற மாதிரி யோசிப்பான். அவன் அந்த மாதிரி ப்ரீட். அவன் என்ன பண்ணிட்டான், நல்ல லாங் ஷாட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான், மாஸ்டர் ஷாட்டு. அவன் ஃபைட் பண்ணுவான், ஃபைட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், கட் கட்டுன்றான், நமக்கு தானே கட்டுனா ஸ்டாப் பண்ணுவான், அவன் எங்கே ஸ்டாப் பண்ணுவான் கட்டுனா, அவன் என்னை போட்டு பேட்டுன்னு இருக்கான். அவன் மாஸ்டர் கூப்பிட்டோடனே அவன் போயிட்டான், தலைவா போயிட்டு நான் என்ன பண்ண, போயிட்டான்டான்னு அவன் போன மாதிரி போயிட்டு இந்த திரும்ப திரும்பலாம் திரும்ப அந்த மாதிரி திரும்பலாம் தலைவா. அவன் திரும்பி நேரம் வந்தான், நான் என்ன பண்ண, அப்படியே ரெண்டு காலில் அப்படி லாக் பண்ணேன், அழகாக ஜெம் பண்ணி இப்படி பிடிச்சிட்டான். பிடிச்சவொடனே டப்புன்னு ஒரு கடி நான் எழுந்தேன், எல்லாம் கிளாப்பு, வாட் ஆக்டர், தமிழ் சினிமாவை உலக காட்டாங்களா உட்காந்து, இது இருக்கு டேக்கே டேக்கே இருக்கு, ஓ வாட் ஆக்டர், சினிமாவுக்கு இவ்வளோ மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்காது இந்த மாதிரி இருந்தாங்க. நானும் கிளாப்லாம் வாங்கி ரிசீவ் பண்ணுறோம், ரத்த அடியே ஊற்றினேங்குதுன்றாங்க. நான் பார்த்து சில்லுன்னு இறங்குது, அப்புறம் தான் தெரியும் தலைவன் வெயிட்டாக போட்டிருக்கான். அது ஆக்சுவலி இன்னும் வெயிட்டாக போட்டிருப்பான் அவன், நம்ம நேரம் ஓகேன்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், எடுக்காதீங்க, நம்ம எவ்வளோ பேர் அறிவாளி பாருங்களேன், கட்டு கட்டுன்னு நம்ம ஸ்டாப் ஆகிட்டேன், அவனை ஸ்டாப் ஆகிடுவான்ட்டு நம்மளும் தானே கட்டு திருப்பி திரும்பி விட்டு முடிச்சு. நீங்கள் அங்கே நடந்த கதைகள் சொல்லும்போது இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த படமும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம், நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் ட்ரிப் மூவி கண்டிப்பாக நானுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் படம் பார்க்க போகிறேன். ஸோ கல்லூரி மாதிரியும் மாறி மாறியும் இந்த படமும் உங்களுக்கு தனியான ஒரு பரிமாணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஷீப் சினிமா சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. தேங்க்யூ பிளாக்ஷீப் நேயர்களுக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பண்ணுங்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குடைய ட்ரீம்லாம் வந்து ட்ரூ ஆக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் ஐயாஸ், தீப்தி, என்பி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிற யாவரும் நலம் வெப்சீரிஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.